இன்று காலை சென்னையிலிருந்து ஈரோடு செல்வதற்காக சதாப்தி ரயிலிலே வந்து கொண்டிருந்த போது என்னுடைய இருக்கையின் இருந்து தொலைவில் இருந்து ஒரு சத்தம், ஒருவர் மற்றொருவர் மிரட்டுகிற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் அந்நேரம் தொலைபேசியிலே பேசி கொண்டிருந்ததால் அது என்னவென்று என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை. சத்தம் அதிகமாகவே தொலைபேசியை அணைத்து வைத்துவிட்டு சத்தம் வருகிற திசையை நோக்கி பார்த்தால் அங்கே திருப்பதி நாராயணன் திருப்பதி என்கிற பாஜக பிரமுகர் தன் அருகிலே அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவரை, நான் 2 நிமிடத்தில் உன்னை தூக்கி விடுவேன், நான் யார் என்று தெரியுமா, நான் பாஜகவினுடைய தலைவர், ரயில்வே போர்டு உறுப்பினர், நீ பிரதமரையே பேசுவியா, 2 நிமிடத்தில் உன்னை தூக்கி விடுவேன் என்று சாதி பிரச்சனையை கிளப்புகிறாய் என்று தொடர்ந்து அந்த நபரை மிரட்டி கொண்டிருந்தார். அந்த மிரட்டப்படுகிற நபருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. என்றாலும் கூட ஒரு பொதுமக்கள் பயணிக்கிற ரயிலில் 2 நிமிடத்தில் தூக்கி விடுவேன் என்று பேசுவது, 2 நிமிடத்தில் தூக்கி விடுவேன் என்று சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றுதான் அர்த்தம். எனவே தான் அதனை சகித்து கொள்ள முடியாமல் நான் என்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து சென்று அந்த நபரை பார்த்து, ஏன் இவரை மிரட்டுகிறீர்கள், 2 நிமிடத்தில் தூக்கி விடுவேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா, கொலை மிரட்டல் விடுகிறீர்களா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், பிரதமரை பொது இடத்தில் பேசினால் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னார். ஏன் பொது இடத்தில் பேசக்கூடாது, பிரதமர் என்பவர் பொது வாழ்க்கையில் இருப்பவர் தானே, ஒரு கட்சியினுடைய தலைவர் தானே, எனவே அவருடைய கொள்கைகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் இப்படித்தானே இருக்க முடியும், அதானி அம்பானி ஆகியோருக்குத்தான் அவர் பிரதமர், எங்களை பொறுத்தவரை அவர் பிரதமர் என்கிற கடமையை நிறைவேற்றவில்லை என்கிற முறையிலே நான் அரசியல் ரீதியான பிரச்சனைகளை எடுத்து வைத்தேன். அவர் தடித்த வார்த்தைகளை பேசுகிற போது நானும் ஏன் பிரதமரை அவ்வாறு பேசக்கூடாது என்கிற முறையில் நானும் மிக கடுமையாக விமர்சித்தேன். இதுதான் நடந்தது. என்ன இவ்வாறு நடந்து சில நிமிடங்களில் காட்பாடியை நெருங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால், காட்பாடிக்கு ரயில் நிலையத்தில் நீங்கள் இறக்கப்படுவீர்கள் என்று திடீரென்று அந்த பெட்டியினுடைய ரயில்வே அதிகாரி குறிப்பிட்டார். வரட்டு சார், நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நான் காத்திருந்தேன். காட்பாடி வந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் ரயில் பெட்டியிலே ஏறினார்கள். இவர்தான் என்று அவர் என்னை அடையாளம் காட்டினார். உடனடியாக என்னுடைய பெட்டிகள் எங்கே இருக்கிறது, உடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு இறங்குங்கள் என்று சொன்னார். நான் இறங்க மறுத்தேன். நான் எதற்காக இறங்க வேண்டும் என்று கேட்டேன். இவர் புகார் செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், புகார் செய்தவர் இறங்கினால்தான் நானும் இறங்க முடியும். ஒருவேளை புகார் செய்தவர் ஆளுங்கட்சிக்காரர் என்று நீங்கள் கருதினால், பாஜகக்காரர் என்று கருதினால், அதற்காகத்தான் இறங்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால், என்னை அடித்து நீங்கள் கீழே இறக்கலாமே தவிர நானாக இறங்க மாட்டேன். நான் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அவரும் இறங்க வேண்டும் என்று சொன்னேன். அல்லது அவர் புகார் கொடுத்துக்கிறார் என்று சொன்னால் ஒரு மனிதனை தூக்குவேன் என்று சொன்னதற்காக நானும் புகார் கொடுக்க வேண்டும். எனவே நான் இறங்க வேண்டிய ஈரோட்டில் இறங்குகிறேன், அவர் இறங்க வேண்டிய இடத்தில் இறங்கட்டும். நான் கொடுத்த புகாரின் மீது அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், அவர் கொடுத்த புகாரின் மீது என் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள். அதை விடுத்து காட்பாடியில் நான் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அவரும் இறங்க வேண்டும் என்று நான் உறுதிபட தெரிவித்தேன். அதன் பிறகு காவலர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போதே வண்டி ரயில் புறப்பட்டு விட்டது. அது எனவே ஜோலார்பேட்டையில் இறங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போதும் நான் அதைத்தான் சொன்னேன், நிச்சயமாக நான் இறங்க மாட்டேன், நான் இறங்குவதாக இருந்தால் அவரும் இறங்க வேண்டும். அல்லது புகார் மனு என்று சொன்னால் இருவரிடம் பெற்றுக்கொண்டு அவரவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், அவரவர்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு விடுவார்கள் என்று சொன்னேன். நிலைமையினுடைய கடுமையை உணர்ந்த காவலர் அதிகாரிகளில் ஒருவர், காவல் அதிகாரிகள் எல்லோரும் ஒருவித பதட்டத்தோடு, பல இடங்களிலிருந்து புகார் மனு வருகிறது, நாங்கள் என்ன செய்வது என்கிற பதட்டத்தோடு ஒவ்வொருவரும் அணுகி கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது.
அவர்கள் செய்வதறியாது நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பவர். அவர் மட்டும் இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை சார். பொது இடத்தில் பிரதமரை குறித்து பேசியது குறித்து இரண்டு பேரும் பேசிக்கொண்டால் நாம் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரலாம். அதுதான் நல்லது. எங்களுக்கும் மிக அதிகமான சிரமம் இருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் அப்போது கூட அவர் ஒருவரை தூக்கிவிடுவேன் என்று சொன்னது தவறு. நான் வந்திருந்து சமாதானப்படுத்தியிருக்கலாம். நானும் ஒரு அவர் அவ்வாறு தூக்கிவிடுவேன் என்று சொன்ன ஆத்திரத்தில் நானும் பதிலுக்கு பிரதமரை அதானி அம்பானிக்குத்தானே பிரதமர் என்கிற ரீதியில் நான் விமர்சித்தேன். ஒருவேளை இது பொதுக்கூட்டங்களில் பேசப்பட வேண்டிய அந்த செய்தியை ரயிலில் பேசியது ஒருவேளை தவறு என்று கருதினால் ஓகே, அதை தவறு என்று ஏற்றுக்கொள்வதில் எனக்கொன்றும் இல்லை என்றுதான் நான் குறிப்பிட்டேன். பாஜக இன்றைக்கு தமிழகத்தில் எத்தகைய ஒரு பணியை மேற்கொள்கிறது, தனக்கு ஆதரவாக காவலர்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு நான் ஒருவேளை நான் என்னை யார் என்று அறிமுகப்படுத்தாமல் இருந்தால் நான் இந்த ரயில் நிலையத்தில் ஒருவேளை நான் தாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற நிலை கூட இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே பாஜகவை பற்றி பேசுவதோ பிரதமரை பற்றி பேசுவதோ இதுதான் ஏறக்குறைய எமது வாழ்நாள் தொழிலாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த இந்துத்துவ எதிர்ப்பிலிருந்து மக்களை பிளவுபடுத்துகிற இந்த எதிர்ப்பிலிருந்து மக்களை மக்களுடைய வாழ்வாதாரங்களை பொருளாதார வளங்களை சுரண்டுகிற இவர்களுக்கு எதிராக தொடர்ந்து முழங்குவோம் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. இப்படி காவலர்களை வைத்து கொண்டு அந்த நபர் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டார் என்பதையும் ஒரு மிக சாதாரணமான ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பயணிக்காக இந்த பணியை நான் மேற்கொண்டேன். இத்தகைய அப்பாவிகளுக்காக நாம் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நாம் இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் நாம் தலையிட்ட பிறகுதான் அந்த நபர் அந்த திருப்பதி நாராயணனிடமிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்பதையும் கூட இங்கே நான் தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். எப்போதும் இந்த மகத்தான மக்கள் பயணத்தில் மகிழ்ச்சியோடு தொடர்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.